அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வணக்கம். நேற்று மாலை பொழுதிலிருந்து இந்த நிமிடம் வரை நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் நமக்கு தொடர்ந்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்தவனுமாக இருக்கிறார்கள். நாமும் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். சென்ற ஆண்டினுடைய துவக்கத்தில் கூட இதையே அவர்களும் செய்தார்கள், நாமும் செய்தோம். என்ன சொன்னாங்க, இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு அமையும் சார், மிகப்பெரிய பதவியெல்லாம் அவங்கள வந்தடையும், மிக சிறப்பானதாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன் ஏதோ சொன்னாங்க. நாமளும் நன்றின்னு பதில் போட்டோம், உங்களுக்கும் அமையணும்னு சொல்லி சொன்னோம். சரி, நாம் கடந்து வந்த அந்த ஆண்டை திரும்பி பார்க்குற பொழுது அது மூன்று நிகழ்வுகள் ஏதாவது நடந்தேறி இருக்கிறதா அப்படின்னா, எங்கே தேடினாலும் வெற்றிடமாக தான் இருக்குது. ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் நம்மை வாழ்த்துவதும் பதிலுக்கு நாம் வாழ்த்துவதும் நடைமுறையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆண்டினுடைய தூக்கத்தில் ஏதோ ஒன்றை மாற்றி அமைக்க வேண்டும், பெரிதாக சாதித்து விட வேண்டும் என்று நாம் திட்டமிடுவதும், அந்த திட்டம் அந்த மாதத்தின் இறுதிக்குள்ளேயே காலாவதியாகி போவதும் தொன்று தொட்டு நடந்து வருகின்ற ஒன்று. இப்போ என்ன நெருக்கடி அப்படின்னா, பொது உடைமை என்ற ஒன்றையே முழுவதுமாக மறந்துவிட்டு தனி உடைமை என்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டான். இதுதான் பிரச்சனை. சோஷியலுங்கிறதே போயிடுச்சு, பர்சனல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. எப்படி ஒரு செல்ஃபோனுக்கு பாஸ்வேர்டு கடவுச்சொல் இருந்தால் தான் உள்ளே போகலாமோ, அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பாஸ்வேர்டுங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. யாருக்கு எது தேவையோ, எது பிடிக்குமோ, அது தொடர்பான விஷயங்கள், அது தொடர்பான நம்பர்கள் வந்தால் அவங்கள்ட்ட மட்டும் பேசுறது, அவங்கள்ட்ட மட்டும் பழகிறது, மற்றபடி பிற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம், அவசியம் இல்லை, நமக்கே அப்படின்னு கதவை சாத்திக்கிறாங்க. இது போன்ற நிலைப்பாடு தான் இன்று சமூகத்தில் நடைமுறையில் இருக்கிறது. ரஷ்யாவினுடைய மிக புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் எழுத்தாளர் ஆண்டன் செகோவ் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு சிறுகதை எழுதியிருந்த அற்புதமான சிறுகதை. ஒரு வண்டிக்காரர் குதிரை வண்டியை வச்சு பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார். அவர்கிட்ட உறவுன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. அவரும் அவர் குதிரை வண்டி, அந்த குதிரை இதுதான் அவருடைய சொந்தம். ஆட்கள் நகர ஆரம்பிச்சுது. முதுமை அவரை வாட்டுகிற பொழுது அவர் மனசுக்குள்ளே ஒரு சிந்தனை வந்து தான், ஒருவேளை நாம் மரணித்து விட்டால் நமக்கு இறுதி காரியங்களை செய்வது யார், அனாதை பணமாக மாறிவிடுவோமோ என்ற அச்சம் வந்தது. தொடர்ந்து இதே சிந்தனையில் பயணித்து கொண்டிருந்த அந்த மனிதருக்கு 10 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் கிடைச்சானாம். அந்த சிறுவன் எடுத்து அவர் வளர்க்க ஆரம்பித்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் சந்தோஷமாக ஓடிச்சு. அந்த சிறுவன், அந்த முதியவர், குதிரை வண்டி, குதிரை இவங்க தான் உலகம், அற்புதமாக ஓடிக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த சிறுவனுக்கு விஷம் காய்ச்சல் வந்துடுச்சு. அந்த சிறுவன் இறந்து போகிறான். சோகத்தினுடைய உச்சிக்கு போகிறார் பெரியவர். நமக்கு இறுதி காரியம் செய்வான்னு சொல்லி அந்த குழந்தை வச்சுருந்தோம், அவனுக்கு நாம் இறுதி காரியம் செய்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு தன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கு யாராவது கிடைப்பார்களா என்று அலைந்தாராம். தன்னுடைய வண்டியில் பயணிக்கக்கூடிய பயணிகள்கிட்ட தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்வாராம். அவங்க யாருமே காதில் வாங்கிக்க மாட்டாங்க. அவங்களுடைய ப்ரெஷர், அவங்களுடைய ஒர்க்லோட் ஒர்க் ஃபோர்ஸ், இதில் இதை பற்றி எங்கே உன்ட்டு பாட்டுக்கு ஒன்றுமே பதில் சொல்லாமல் ஆறுதலான 4 வார்த்தைகளை கூறாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்களாம். இறுதியில் அந்த பெரியவர் சோகத்தின் உச்சத்திற்கு சென்று தான் வளர்த்த அந்த குதிரையினுடைய காதுகளில் தன்னுடைய சோகத்தை பகிர்ந்து பாரான். இது போல் அந்த சிறுகதை நகருது. அந்த ஆசிரியர் என்ன சொல்ல விழைகிறார் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய சோகத்தை, அருகிலே வசிக்கக்கூடியவனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு கூட இங்கு மனிதர்கள் இல்லை. சக மனிதனுடைய துயரத்தை, அவனை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல், அவனுடைய துயரத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் மனிதர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த சிறுகதை காட்டுது. அந்த பெரியவர் பெரிதாக ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆறுதலான 4 வார்த்தைகள், நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் ஏன் கொல்லப்படுறீங்க, அப்படிலாம் விட்டுற மாட்டோன்ற வார்த்தைகளை கூட சொல்வதற்கு அங்கே யாரும் இல்லாமல், இறுதியாக அந்த 5 அறிவு உள்ள விலங்கிடம் தன்னுடைய மனக்குறையை வெளியிட்டதாக அந்த சிறுகதை நின்று செல்கிறது. இதுதான் இன்றைய நிலைப்பாடு. ஏன் இவ்வாறு மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி இங்கே முன்வைக்கப்படுகிறது. 4 பேர் 4 விதமாக இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான்
உலகம், பிறர் வாழ தான் வாழும் சான்றோர்கள் இங்கே உண்டு. சுயநலமும் பொதுநலமும் கலந்த சாதாரண மனிதர்கள் இங்கே உண்டு. சுயநலத்தோடு மட்டுமே வாழக்கூடிய மனித மிருகங்களும் இங்கே உண்டு. காரணமே இல்லாமல் பிறரை புண்படுத்தி அதில் மகிழ்ச்சி காணக்கூடிய அரக்கர்களும் உண்டு. நான்கு விதமான மனிதர்களுக்கிடையே தான் நாம் பயணித்தாக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். இருப்பினும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த அந்த பொது உடைமை, பொதுமக்களை பற்றிய ஒரு புரிதல், அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏன் இன்று காணாமல் போனது என்ற கேள்வி நமக்குள் ஒரு உந்துதலை எழுப்புகிறது. ஒரு சம்பவம். ஒரு முறை ஒரு காரில் நண்பர்களோடு பயணிச்சுட்டு இருந்தேன். அப்போ தேசிய நெடுஞ்சாலை, அறவுமே இல்லை, ஒரு கிராமப்புறமான பகுதி அது. ஒரு முதியவர், 70 வயது மதிக்கத்தக்கவர், ஒரு டிவி சுட்டியில் தள்ளாடிட்டே வந்தார். நல்லாவே தெரியுது அவர் ஏதோ பிரச்சனை, மயக்கம் வந்து கீழே விழப்போகிறார் அப்படின்னு. கடுமையாக கோடுமோடாக விழுந்துட்டார். வண்டி அவர் மேலே கிடக்கு, கால் மாட்டிக்கிச்சு, முட்டிலாம் ரத்தம், கையெல்லாம் ரத்தம், சிராய்ப்புகளோடு கிடக்கிறார். ஒரு 10 அடிக்கு அந்தாண்டியே காரை நிறுத்திட்டு ஓடி போய் இறங்கி அவரை முதலுதவி செஞ்சு கொஞ்சம் ஓரமாக உட்கார வச்சு கையில் இருந்த தண்ணியை கொடுத்து எல்லாம் பண்ணுறோம். அப்போ அவருடைய ஊரை சேர்ந்த மற்றொருவர் அந்த பக்கம் டூ வீலரில் வர்றவர் நிறுத்திட்டு அவர் கேட்ட முத வார்த்தை, எப்படி ஆச்சு, என்ன காரக்காரன் அடிச்சிட்டானா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. சுற்றி இருக்கிற எங்களை பற்றி அவர் கருத்தில் கொள்ளவே இல்லை, எதுவும் விசாரிக்கவும் இல்லை. அந்த முதியவரால் வாய் திறந்து பேசவும் முடியல, ரொம்ப சிராய்ப்பு காயம், அவருக்கு மயக்கம் தள்ளாடுது, கண்ணு சொருகுது, ஒரு மாதிரி இருக்கார். கடைசியாக அந்த முதியவர் எங்களை காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார்னா, ஒரே ஒரு செயல் மட்டும் செய்தார். அவரால் வாய் திறந்து பேச முடியல, கையெடுத்து எங்களை பார்த்து கும்பிட்டார் நாங்கள் செய்த உதவிக்காக. அது ஒன்று தான் அந்த வந்த ஆசாமிக்கு ஒரு புரிதல் ஏற்படுது, ஓஹோ இவனும் அடிக்கல போல இருக்குங்க. இதுக்கே வண்டி 10 அடிக்கு அந்தாண்டு நிற்கிது, அவர் வர்ற திசைக்கும் எங்கள் வண்டி போகிற திசைக்கும் 10 அடி கேப்பு, அப்போசிட் டைரக்ஷனில் வரார், எதிரது திசையில் வாகனங்கள் பயணிக்குது. ஆக விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு நபரை காப்பாற்றுகிற போது கூட பிரச்சனை அதில் இருக்கத்தான் செய்கிறது. இதை கருத்தில் கொண்டே பல நபர்கள், நமக்கு எதுக்கு வம்பு என்று தான் உண்டு, தன் பணி உண்டு என்று பயணித்துக் கொள்கிறார்கள். இருப்பினும் தொடர்ந்து நாம் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதும் வணக்கங்களை தெரிவிப்பதும் மரபாக வைத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் கடந்து அதை நடைமுறைப்படுத்துகிற பொழுது சக மனிதருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பிறருக்காக நம்மால் இயன்ற விடயங்களை செய்து அவர்கள் மகிழ்ச்சி உற, அந்த மகிழ்ச்சியில் நாம் பெருமகிழ்ச்சியை பெறலாம் என்ற நம்பிக்கையோடு செயலாற்றினால் ஆண்டினுடைய துவக்கம் அற்புதமான ஒன்றாக இருக்கும். அத்தகைய நிலைப்பாட்டை நோக்கி நாம் நகர முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.